கிருதபுரத்திற்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் கிருதபுரத்திற்கு வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சித்தல் துர்காவில் சிஷ்யருக்கு மோட்சம் அளித்ததை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்திலும் அதன் பின்னர் அங்கு நிகழ்ந்த பல அற்புதங்களையும் ஸ்ரீ ராகவேந்திரம ஸ்ரீ ராகவேந்திரரே கல்லினால் வடித்த பிருந்தாவனம் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் எழுந்த விதத்தையும் பூமிக்குள்ளிருந்து கிடைத்த விக்கிரகங்கள் போன்றவை குறித்து எட்டாம் பாகத்திலும் விரிவாக கண்டோம் அந்த சித்தா துர்காவினின்றும் வடக்கு கர்நாடகத்தில் பயணித்த ஸ்ரீ ராகவேந்திரர் பல இடங்களுக்கும் சஞ்சாரம் செய்து புகழ்மித்த புகழ்மிக்க கதக் பகுதிக்கு வந்தார் கதக்கிலே மிக பழமையான ஆலயங்கள் உள்ளன நகரின் மத்தியில் மிக பிரதானமான ஸ்ரீ வீரநாராயணர் ஆலயம் சாளுக்கியர் சிற்பக்கலையிலான ஆன பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் உள்ளிட்ட திரிகுடேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலய வளாகத்தினிலேயே உள்ள ஸ்ரீ சரஸ்வதி ஆலயம் மற்றும் வீரேஸ்வர பஞ்சாட்சரி ஆசிரமம் போன்றவை கதக்கின் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றுவதாய் உள்ளன மகா அக்ரஹாரம் என்று பிரசித்தி பெற்ற பகுதியில் அமைந்திருந்த ஸ்ரீ வீரநாராயண பெருமான் ஆலயத்தின் பூர்ணகும்ப மரியாதையை ஏற்று பிரதான வாயிலினுள் நுழைந்து நேராக ஸ்ரீ வீரநாராயண பெருமாள் சந்நிதிக்கு செல்லாமல் சுற்றுப்பிரகாரத்தில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு சென்று தொழுது அதன் பின் ஸ்ரீ வீரநாராயண பெருமாளை தரிசித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஏனெனில் அதுதான் அங்கு சம்பிரதாயம் அதற்கான காரணத்தை இனி காண்போம் கதக்கில் இருந்து சற்று ஒரு பகுதியில் ரிஷிகளெல்லாம் பிரம்மாவின் கிருத மகரிஷிகளின் தலைமையில் தவம் செய்து கொண்டிருந்தனர் அடர்ந்த காணகத்தை ஒத்த பகுதியில் எவ்வித இடையூறுமின்றி ஏகாந்தமாய் தவம் செய்து வருகையில் அப்பகுதியே குழுங்கும் வண்ணம் கபோதனர்ஜுன மற்றும் மல்லசமுத்திர என்னும் ராட்சசர்கள் தம் கூட்டத்தாரோடு வந்து தவத்தை கலைக்கும் வண்ணம் நடந்து கொண்டனர் என்ன சொல்லியும் கெஞ்சி பார்த்தும் அவர்களின் அட்டு அடங்கவில்லை அதனால் ஸ்ரீமன் நாராயணா நாங்கள் நிம்மதியாக தவம் செய்ய நீங்கள்தான் துணை புரிய வேண்டும் என்று கிருத மகரிஷி பிரார்த்தித்தார் ஆனாலும் கூட ராட்சசர்களின் தொந்தரவு இருந்து கொண்டேதான் இருந்தது ஹே பிரபு எங்கள் வேண்டுதல் உம் செவிகளில் விழவில்லையா இமயமலையில் பத்ரி மரத்தின் கீழ் தாங்கள் நிம்மதியாக தவம் புரிகின்றீர்களே எங்களுக்கும் அதை போன்ற சூழலை தாருங்கள் ஹே பத்ரி நாராயணரே நீரே வந்து இந்த ராட்சசர்களை வதம் புரிந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கிருதமகரிஷியின் பிரார்த்தனையை நிறைவேற்ற ஸ்ரீமன் நாராயணர் திருவுளம் பூண்டார் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே பத்ரி அதாவது இலந்தை மரமாய் நின்று நிழல் கொடுக்க அதன் கீழ் தவம் புரிந்த பத்ரி நாராயணர் தன் தவத்திலிருந்து எழுந்து ஹிமாச்சலத்திலிருந்து குட்டாவிற்கு வந்தார் சாந்த நாராயணராய் வந்ததால் பயனில்லை என்று வீர நாராயணராய் வந்து கிருத்தமகர்ஷிகள் கூட்டத்திற்கு தொந்தரவு தந்த ராக்ஷசர் கூட்டத்தை அழித்தொழித்தார் ஹே பிரபோ இந்த எளியனின் பிரார்த்தனைக்கு இணங்கி இங்கு வந்து எம் கோரிக்கையை நிறைவேற்றினீர்கள் தற்போது இன்னொரு கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டும் சுவாமி கேள் கிருத்தமகரிஷியே எதுவானாலும் நிறைவேற்றுகிறோம் தாங்கள் வீர நாராயணராய் இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருள வேண்டும் எங்கள் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டு இங்கு வந்ததன் நினைவாக இங்கேயே கட்டுண்டு நிற்க வேண்டும் பிரபு இங்குதான் லக்ஷ்மி நரசிம்மராய் இருக்கின்றோமே உண்மையில் ஹிரண்ய கசிபுவை வதம் செய்த நரசிம்ம ரூபத்தை தான் இராட்சசர்களை அழிக்க நீ அழைத்திருக்க வேண்டும் அப்படி அழைக்காமல் எம்மையே அழைத்தாய் கிரு கிருத்த கிரண்ய பெற்றிருந்த வரத்திற்காகவே எடுத்த ரூபம் ஸ்ரீ நரசிம்ம ரூபம் தவத்திற்கு இடையூறு என்பதால் தவக்கோலத்தில் கோலத்தில் இருந்த தங்களை பிரார்த்தித்தோம் தாங்களும் வந்தீர்கள் இந்த வீர நாராயணர் கோலத்தில் இங்கேயே குடிகொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி இதுதான் என் ஆசை அப்படியே ஆகட்டும் ராக்ஷசர்களை அழித்த கதையுடன் கதையுடன் கூடிய கோலத்தில் இங்கே எழுந்தருள்கிறேன் ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் வெகு காலமாய் இருக்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை முதலில் வணங்கிய பின் தான் என்னை வணங்க வேண்டும் அவருக்கு அபிஷேகம் பூஜை நெய்வேத்தியம் எல்லாம் ஆன பின்புதான் எனக்கு ஆக வேண்டும் சரிதானே ஆஹா இதை விட வேறென்ன பேறு வேண்டும் அப்படியே செய்கிறோம் பிரபு என்று கிருத்த மகர்ஷிகள் சொல்லிக் கொண்டிருக்கையில் வீர நாராயணர் கோலத்தில் இருந்த ஸ்ரீமன் நாராயணர் மறைந்தார் நின்ற நிலையில் கம்பீரமாக ஸ்ரீ வீரநாராயணர் சிலையாக வடிக்கப்பட்டு பிரம்மதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கிருதமுனிவரின் வேண்டுதலுக்கு இசைந்து அப்பகுதிக்கு வீரநாராயணராய் வந்தமையால் அப்பகுதியின் பெயரே கிருதபுரா என்று அழைக்கப்படுகிறது இந்த கிருதபுரா தான் கால வழுவி கதக் என்றாகியது எப்படி திருமலையில் ஸ்ரீ வராக சுவாமி வெங்கடேசருக்கு இடம் தந்ததால் முதல் மரியாதை வராக சுவாமிகளுக்கு தரப்படுகிறதோ அவ்வாறே கதக்கிலும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி வீர நாராயணருக்கு இடம் தந்துள்ளதால் முதல் மரியாதை நரசிம்ம சுவாமிகளுக்கு தரப்படுகிறது அதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ வீரநாராயண பெருமான் ஆலயத்தில் பிரவேசித்து இடதுபுறமாக சென்று பிராகாரத்தில் வலம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வணங்கி அதன் பின் ஸ்ரீ வீரநாராயணரை தொழுதார் கன்னடத்தில் மிக பிரபலமான குமார வியாச என்று அழைக்கப்படும் கன்னட கவி நாரணப்பா ஸ்ரீ வீரநாராயணர் ஆலயத்தில் சுவாமியை பார்த்தவாறு முன் மண்டபத்தில் ஒரு தூணின் அருகே அமர்ந்து ஸ்ரீமன் மகாபாரதத்தை கவி நடியில் எழுதினார் அதே இடத்தில் அமர்ந்து நானும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஒன்பதாம் பாகத்தின் சில பகுதிகளை எழுதி ஆனந்தப்பட்டேன் இந்தியாவிற்கு எப்படி ஒரு தேசிய கீதமோ அவ்வாறே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அல்லது ஒவ்வொரு மொழிக்கும் என பிரசித்தியான சில பாடல்கள் உண்டு அவ்வகையில் கன்னடத்திற்கான உதயவாகலி நம்ம செலுவ கன்னட நாடு என்கின்ற மிக பிரபலமான பாடல் உதயமான இடம் கதக் தான் கதைக்கின் மீது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஈடுபாடு ஏற்பட்டதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இங்கே அச்சு தொழிலும் பதிப்பு தொழிலும் நகர் முழுவதும் விரவி கிடைக்கிறது ஆன்மீக மற்றும் அனைத்து துறை சார்ந்த புத்தக வெளியீட்டு நிறுவனங்கள் இங்கே பரவி கிடைக்கின்றன ஸ்ரீ ராகவேந்திரர் கதக்கிலே தங்கியிருக்கையில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் நர்ஸ்மிர் ஆலயத்திற்கு எதிரில் ஸ்ரீ மூலராமர் பூஜையை அனுஷ்டித்தார் கதக்கில் அநேக இடங்களுக்கு பாத பூஜைக்கும் சுற்றுப்பட்ட பல கிராமங்களுக்கு பிக்ஷா வந்தனத்திற்கும் சென்று வந்தார் அப்படி கதக்கின் அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றபோது ஸ்ரீ ராகவேந்திர நிகழ்த்திய அற்புதம் உலக பிரசித்தமானது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் நாம் விஸ்தாரமாய் படித்ததும் கூட அந்த இடத்தை அடுத்த அத்தியாயத்தில் காண இருக்கிறோம் ஸ்ரீ ராகவேந்திரர் கதக் பிராந்தியத்திலெல்லாம் விஜயம் முடித்து மற்ற ஸ்தலங்களுக்கு சென்று மாஞ்சாலத்தை தேர்ந்தெடுத்து தானம் பெற்று கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஜீவனுடன் பிருந்தாவன பிரவேசம் செய்ததெல்லாம் நாம் அறிந்ததுதான் ஸ்ரீ ராகவேந்திரனின் அத்தியந்த சிஷியர்களில் ஒருவர் பிக்ஷாலயா ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியர் பிக்ஷாலயாவில் ஸ்ரீ குருராஜர் எங்கு ஜப்பம் செய்தாரோ அதே அந்த இடத்தில் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் காலத்தில் ஒரு பிருந்தாவனம் எழுந்ததல்லவா வேதங்களில் வல்லவரான ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியருக்கு அநேக சிஷியர்கள் இருந்தனர் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் காலத்திற்கு பின் அந்த சிஷியர்களின் பரம்பரையும் வளர்ந்து கொண்டே இருந்தது அவர்களில் ஒருவர் யோகி நாராயணாச்சார் என்பார் அந்த யோகி நாராயணாச்சாரியருக்கு கதக்கின் அருகில் உள்ள கிராமங்களில் ஒன்றில் பெண் கொடுத்திருந்தனர் அதனால் அவர் தன் மனைவியுடன் பெண் எடுத்த கிராமத்திற்கு வருவார் அப்படி வரும்போதெல்லாம் போதெல்லாம் கதக்கில் உள்ள ஸ்ரீ வீரநாராயணர் ஆலயத்திற்கு அவசியம் வந்து தரிசிப்பார் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வேண்டி செல்வார் கதக்கின் அருகில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் அற்புதம் புரிந்த அந்த கிராமத்திற்கும் சென்று அங்கும் அமர்ந்து தியானித்து வருவார் அவ்வாறு ஒரு முறை வந்தபோது ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் முன் நீண்ட நேரம் தியானத்தில் அமர்ந்தார் அன்றிரவெல்லாம் கத்தக்கில் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்து சமஸ்தான பூஜை செய்ததையும் கிராமத்தில் புரிந்த செயலையுமே நினைந்து நினைந்து நீண்ட நேரம் உறக்கமின்றி பின் இரவிற்கு மேல் கண்ணயர்ந்தார் அதிகாலையில் அவருக்கு ஒரு கனவு கனவில் வந்தவர் ஸ்ரீ குருராஜர் யோகி நாராயணா சுவாமி 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 என்னை கிருத்தபுரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு எதிரில் பிரதிஷ்டை செய் என்று கட்டளையிட்டதும் மந்திராலயம் சென்று மடாதிபதிகளிடம் கனவின் சாராம்சத்தை கூறினார் சுவாமிகள் மிருத்திகை தருவதற்கு சம்மதித்ததும் மீண்டும் கதக் வந்து ஆலய நிர்வாகிகளிடம் பேசினார் அவர்களும் சம்மதித்ததும் மகா அக்ரஹாரத்தில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதற்கான வேலையில் ஈடுபட செய்தார் பிருந்தாவனம் போன்றவை தயாரானதும் அவர்களை மந்திராலயத்திற்கு வர சொல்லியிருந்தார் அவ்வாறே கதக்கிலிருந்து சென்றதும் யோகி நாராயணாச்சார் மந்திராலய சுவாமிகளிடமிருந்து மூல மிருத்திகையை பெற்றுக்கொண்டு பக்தர்களுடன் பாதயாத்திரையாக யாத்திரையாக வழிநெடுக பூஜைகளை செய்து கொண்டு கதக் வந்து அவரே மிருத்திகையை பிரதிஷ்டையும் செய்தார் ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலய மூல பிருந்தாவனத்தின் மீதும் பெரும்பாலான மிருத்திகா பிருந்தாவனங்களின் மீதும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நாம் தரிசித்திருக்கிறோம் இங்கே கதக்கில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் எதிரில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அதுவும் ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்து பூஜை செய்த இடத்திலேயே அமைந்த மிருத்திகா பிருந்தாவனத்தை தரிசிப்பது வெகு அபூர்வம் சுற்று இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் பெரியதல்ல மிக சிறியது ஒரே பார்வையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தையும் தரிசித்துவிடக்கூடிய வகையில் இருக்கிறது கதக்கில் இருக்கும் திரிகுடேஸ்வரர் ஆலயமும் வீரநாராயணர் ஆலயத்தின் அருகிலேயே இருக்கிறது மிக பழமையான கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கும் இவ்வாலயத்தை நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் பத்து அல்லது பதினொன்றாம் நூற்றாண்டில் ஏற்பட்டதாய் இருக்கலாம் என்கின்றனர் அதுபோன்றே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டின் கணக்குப்படி ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனமும் சுமார் நூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு இருக்கலாம் என்கின்றனர் ஆனால் சரியான காலவரை வரை ஏதும் கிடைக்கவில்லை இதே கதக்கில் வைதீக காரியங்களுக்காக மாதவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இலவசமாக கிடைத்த பதினேழாயிரம் சதுர அடி பரப்பளவுள்ள இடத்தில் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான ஜாகையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த பாதங்கள் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கதக் செல்பவர்கள் மேற்சொன்ன ஆலயங்களையும் பிருந்தாவனங்களையும் தரிசிப்பதோடு அவசியம் கதக்கின் அருகிலுள்ள மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் இடத்திற்கு சென்றே வர வேண்டும் வாருங்கள் செல்வோம் இப்போது இந்நூலின் மூலம்